பிளாக்ஷிப் கோ வீரர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேஷ், லைஃப் ஸ்டைல் செலிபிரிட்டி கோச். இன்றைக்கி ஃபிட் ஃபார்முலா நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக் மசில் ஒர்க் அவுட் ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெக் மசில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வார்ம் அப் பண்ணணும். ஸோ வார்ம் அப் வந்து ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ், கம்பல்சரி ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ணணும். 100 ட்ரிப் பண்ணணும் கண்டிப்பாக, 25 to 5 அந்த மாதிரி. என்னடா அவன் 100 reps 200 reps பண்ண சொல்கிறானே, நம்மளோட கால் வந்து வலிக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கண்டிப்பாக டவுட் போடுவீங்க. ஃப்ரீ ஸ்குவாட்ன்றது நம்மளோட லெக் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பாடி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், சேம் டைம் உங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதை விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் பார்பல் ஸ்டாண்டிங் பார்பல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட லோயர் பேக்லேருந்து உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் டேர் ஆகும், இல்லைன்னா லெக் கூட வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெக்ன்றது ஒரு மெயினான ஒரு விஷயம். நம்மளோட அப்பர் பாடியை தாங்கிறது நம்மளோட லெக் மசில். ஸோ அப்போ அந்த லெக் மசிலை வந்து நம்ம வந்து பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். லெக் மசில் ஒர்க் அவுட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன். நிறைய பேர் வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணுறதில் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்பர் பாடி டெவலப் பண்ணியிருப்பாங்க, லெக் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ லெக்கை வந்து நம்ம டெவலப் பண்ணால் மட்டும்தான் அப்பர் பாடி நல்லாயிருக்கும். லெக்கை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து லோயர் பேக் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. லெக்கு மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்பர் பாடி ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் ரொட்டீன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் ஒரு 100 reps நீங்கள் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்பல் ஸ்குவாட் வந்து போட போகிறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து பார்பல் ஸ்குவாட். இது வந்து ரொம்ப 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 நல்ல எக்ஸசைஸ். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா அத்லெட்ஸு, எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க யாரை பார்த்தாலும் இந்த ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பெல்ட் வந்து போடணும். ஸோ பெல்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 kgs 10 kgs ரெண்டு சைடு லோட் பண்ணிவிட்டு, உங்களோட ஒர்க் அவுட் பார்ட்னர் இல்லை ஜிம்மில் இருக்க ட்ரெயினர் அப்படி இல்லைனா உங்கள் கூட யாருனா ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்றதை பார்க்கணும். சேம் டைம் நீங்கள் வந்து கீழே போகும்போது ஃபுல்லாக கீழே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துருவீங்க. அதனால் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸை போடுறது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். நான் யாருக்கு சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நிறைய அட்வான்ஸ் பாடி பில்டர்ஸ் எல்லோரையும் நான் பார்த்துருக்கேன், ஹெவி லோட் பண்ணி தனியாக பண்ணியிருப்பாங்க, பண்ணும்போது இன்ஜுரி வந்துருவோம். எல்லா பாடி பில்டர்ஸும் எல்லா அத்லெட்ஸும் கூட ஒரு ஆள் வச்சுட்டு தான் லெக் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பார்பல் ஸ்குவாட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க கூட நம்ம பார்ட்னராக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க அந்த ஜிம்மில் இருக்கவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இது வந்து சேஃப். இல்லைனா லோயர் பேக் இன்ஜுரி, சம் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா நம்மளை சேவ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் பார்பல் ஸ்குவாட்ஸ். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் உங்களோட லெக் வந்து உங்களோட ஷோல்டர் லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு நின்றுட்டு உங்களோட பார்பல் வந்து உங்களோட ஷோல்டரில் நீங்கள் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டை வந்து போட்டு உங்களோட கோர் எங்கேஜ் பண்ணிவிட்டு கீழே போவீங்க. கீழே போகும்போது ப்ரீத் இன் பண்ணிவிட்டு மேலே வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம லெக்கோட ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அது தப்பு. நம்மளோட அப்பர் பாடி, நம்மளோட லெக் என்னதான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் நம்ம வெயிட் ஏற்றிட்டு கீழேருந்து நம்ம மேலே வர்றதுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீத்திங்கும் உங்களோட கோர் மசிலும் தான் ஹெல்ப் பண்ணுது. உங்களோட கோர் மசில் நீங்கள் டக் பண்ணி, உங்கள் கோர் மசிலை டைட் பண்ணி நீங்கள் மேலே வரும்போது மட்டும்தான் உங்களால் அந்த வெயிட்டே வந்து மேலே கொண்டு வர முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரீத்திங் வந்து கரெக்டாக பண்ணி உங்களோட கோர் ஆக்டிவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பெல்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் பேக் இன்ஜுரி ஆகாமல் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பெல்ட் போடுறோம். ஸோ அந்த பெல்ட்டை போட்டு நம்ம டக் பண்ணும்போது நம்மளோட வயிறு வந்து டைட் ஆகும், நமக்கே தெரியாமல் நம்மளோட கோர் எங்கேஜ் பண்ணி கீழே போய்ட்டு மேலே வருவோம். ஸோ அந்த பெல்ட் மாதிரி தான் நம்மளோட கோர் மசில், அந்த கோர் மசில் உள்ள ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ஸ்குவாட் ஒர்க் அவுட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பார்பல் ஸ்குவாட் எக்ஸசைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பார்பல் ஸ்குவாட் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்பல் ஸ்குவாட் போடக்கூடாது. பார்பல் ஸ்குவாட் முன்னாடி நீங்கள் தம்பிள் ஸ்குவாட் போடலாம், ஸ்மித் மிஷின் ஸ்குவாட் போடலாம். ஸோ அது ரெண்டு ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்பல் ஸ்குவாட் வரணும். ஸோ பார்பல் ஸ்குவாட் கரெக்டான ஃபார்ம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கீழே போகும்போது ப்ரீத்தின் ரொம்ப கீழேயும் நான் போகல, மேக்ஸிமம் லெவல் இவ்வளோ தான் போகணும். போயிட்டு மேலே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட லெக் மசில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 3 sets 15 reps நீங்கள் பண்ணலாம். நிறைய லோட் பண்ணி மசில் மாஸ் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, ரெப்டேஷன் கம்மி பண்ணிவிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ்ஸும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு, உங்களோட க்ளூட் மசில் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் லெக் ப்ரெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பார்பல் ஸ்குவாட் வந்து நீங்கள் ஒரு 40 kgs போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு 100 kgs வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் லெக் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் செட்டே நீங்கள் ஹண்ட்ரட் வெயிட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களோட லெக் மசில் வந்து டெவலப் ஆகும். நிறைய பேர் வந்து அதில் ஒரு 100 போட்டுட்டு இதில் 10 கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ 10 கிலோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மசில் டெவலப் ஆகிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அந்த ஒர்க் அவுட் நீங்கள் 100 கேஜ் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து லோ வெயிட்டில் பண்ணிங்கன்னா உங்களோட மசில் வார்ம் அப் தான் ஆகுமே தவிர அடுத்த லெவலுக்கு உங்கள் மசில் கொண்டு போகாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதில் ஒரு 100 கேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா லெக் ப்ரெஸ்ஸில் வந்து 110 கேஜில் வந்து நீங்கள் லெக் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். லெக் ப்ரெஸ் வந்து நீங்கள் வந்து லெக் போர்ஷன் வந்து ஷோல்டர் லெவலில் வைக்கலாம். சம்டைம்ஸ் இந்த போர்ஷனில் நீங்கள் சுமோ ஸ்குவாட் போர்ஷன்லேயும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஸோ பட் நீங்கள் பேசிக்காக வந்து ஷோல்டர் லெவலில் உங்கள் லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் பெண்ட் பண்ணி ஃபுல் ரேஞ்ச் நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி வரும். ஸோ ஃபுல் ரேஞ்ச் நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களோட நீ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீ பெயின் வரும். அதனால் நீ பேண்டை போட்டுட்டு கீழே டவுன் மேக்ஸிமம் லெவல் வந்துட்டு புஷ் பண்ணும்போது இந்த லெவல் தான் போகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நீ லாக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, லீ லாக் பண்ணி நிறைய பேருக்கு நீ இன்ஜுரி ஆயிருக்கு, போன் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக லெக் மசில் ஆக்டிவ் பண்ணுங்கள். சேம் டைம் லெக் ப்ரெஸ் ஒர்க் அவுட்டை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ 3 செட்ஸ் 15 ரெப், ஒரு செட்டுக்கும் நீங்கள் வெயிட் ஏற்றி ப்ராப்பரான ஃபார்ம் நான் என்ன பண்ணுறோம் அதை பார்த்துட்டு ப்ராப்பரான ஃபார்மில் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன். ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த மிஷினை ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து 5 கேஜ் இருக்கும், 20 கேஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் 15 ரெப் பண்ணலாம். ஸோ லெக் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லெக் கேர்ள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். அந்த லெக் கேர்ள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெயிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 15 to 15 ரெப் 3 செட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ லெக் ஒர்க் அவுட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தைஸு, ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு இதெல்லாமே நம்ம ஓவரால் இந்த ஒர்க் அவுட்லேயே கவர் பண்ணிட்டோம். இது வந்து பேசிக் ஒர்க் அவுட் ருட்டீன் தான், பேசிக்காக இருக்கவங்க இதை பண்ணலாம். ஸோ அட்வான்ஸ் பீப்புளுக்கு இன்னும் நிறைய ஒர்க் அவுட் ருட்டீன் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜிம் போகிறவங்க இந்த 4 ஒர்க் அவுட் பண்ணாலே அவங்க லெக் மசில் ஃபுல்லாகவே ஆக்டிவ் ஆகிடும். லெக் மசில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தைஸு, பேக்கு, அதுக்கப்புறம் க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாமே இதில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இதை முடிச்சுட்டு நமக்கு பெண்டிங் இருக்க ஒரே ஒரு ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃப். ஸோ எல்லாருமே வந்து சிட்டிங் காஃப் ரேஸ் மிஷின் வந்து ஜிம்மில் பார்த்துருப்பீங்க. சேம் இங்கேயும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சிட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக உங்களோட ஹீலை வந்து ரேஸ் பண்ணுறீங்க டோவோட சப்போர்ட்டில். மேலே போகும்போது ப்ரீத் அவுட், கீழே வரும்போது ப்ரீத் இன். ஸோ காஃப் மசில் ஆக்டிவ் பண்ணுங்கள். மேலே போகும்போது ஜஸ்ட் 1 செகண்ட் நின்று ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட காஃப் மசில் வந்து ஆக்டிவ் ஆகும். சேம் 3 செட்ஸ் 15 ரெப் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் பிகினர்ஸ் ஒர்க் அவுட் ருட்டீன் ஃபார் லெக் மசில் குரூப். ஸோ இந்த ஒர்க் அவுட் ருட்டீனில் எனி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.